ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 4 டே 53 போட்டு நிலாவை காமிக்கிறாங்க. நிலாவை காமிச்சு ஏதோ ஒரு பாட்டு போடுறாங்க. அது என்ன பாட்டுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷோக்குள்ளே போகிறாங்க. நிஷா அனிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. பயங்கரமாக கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சா நார்மலான கேள்வி கேட்குறாங்க. அனிதாவெல்லாம் கழுவி கழுவி ஊற்றிருக்கலாம். ரொம்ப நார்மலாகவே அந்த கான்வர்சேஷன் போகுது. எப்படின்னா, என் கூட நெருக்கமாக இருந்தீங்க ஸ்டார்டிங்கில், அப்புறம் ஏன் கழட்டி விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிஷா. அனிதா அதுக்கு, அந்த இடத்துல இருந்தா என்னால சுயமா சிந்திக்க முடியல, அதனால தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பேசி அந்த கான்வர்சேஷனும் முடியுது. பேசிட்டு வெளியே வராங்க. சோம் சொல்றாரு, எல்லாமே நல்லா பண்ண, அந்த காமெடியை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அனிதா டாஸ்க் முடிச்சுட்டு வராங்க. வந்ததும் எப்பவுமே சண்டை போடுவாங்கல்ல, இந்த தடவை நார்மலாவே போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கேள்வியே கேட்கல. கேள்விலாம் நல்லா கேட்டிருக்கலாம், சுத்தமா கேட்கலன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சனம் கிட்ட பிக் பாஸ் போர்டு எடுத்துட்டு போயிட்டு நிஷா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன போர்டுனா, நாமினேட் ஆகிவிட்டேன் அந்த போர்டு. அதுக்கப்புறம் ஆரி சிவானிக்கு கால் பண்றாரு. சிவானிக்கு கால் பண்ணி என்ன கேக்குறாருன்னா, நீங்க எத்தனை முறை நாமினேட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்க, ஒரு முறை நாமினேட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆரி சொல்றாரு, காதல் கண் கட்டுதே அப்படின்னு சொன்னது நான் தான். பாலா மேல உங்களுக்கு இருக்கிறது காதலா அன்பா அப்படின்னு கேக்குறாங்க. அன்பு கலந்த நட்பு அப்படின்னு சொல்றாங்க, வேற எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆரி கேக்குறாரு, பைனல்ஸ்க்கு 5 பேர் வரணும் அப்படின்னா யார் யார சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எக்ஸ்பெக்டட் பதில் தான், அவங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வருவேன். அதுக்கப்புறம் கேம் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுனால பாலா வருவாரு. அதுக்கப்புறம் ரம்யா வருவாங்க. அதுக்கப்புறம் சம்யுக்தா வருவாங்க. அப்புறம் ரியோ அப்படின்னு சொல்றாங்க. ரியோவை ஒப்புச்சப்பானுக்கு சேர்த்துக்கிற மாதிரியே இருக்கு. அவங்களையும் அவங்க சொன்னாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு அவங்க விளையாடவே இல்லை. சம்யுக்தா எல்லாம் என்ன கேம் விளையாடுறாங்கன்னு தெரியல, அவங்களையும் சொல்றாங்க. பாலா சொல்றாங்களா, ஒர்த்து நல்ல கண்டெஸ்டன்ட், பயங்கரமா கண்டென்ட் கொடுக்குறாரு. ரம்யா விஷ ஊசி போடுறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க பேசிட்டே இருக்கும் போதே பசர் அடிச்சு முடிஞ்சிருது. நிறைய பேசியிருப்பாங்க போல, கட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரி அவங்களுக்கு 4 ஸ்டார் கொடுக்குறாரு. பாலா சொல்றாரு, சம்யுக்தா நீ தான் போல கட்பண்ணி காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆரியா அவங்களுக்கு நாலு ஸ்டார் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து உக்காடுறாங்க வந்து உக்காந்ததும் பிக் பாஸ் நீ வார் புயல் காரணமாக உங்க எல்லாரையும் வேற இடத்துக்கு கூட்டு போறோம் சேஃப்டி பர்பஸ்க்காக உங்க வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்க நீங்களும் சேஃப்டியா இருந்துக்கோங்கன்னு மெயின் டோர் வழியா எல்லாரும் கொரோனா சேஃப்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே போறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ரிட்டர்ன் வராங்க ரிட்டர்
வைஸ் கேப்டன் ஹோம் மட்டும் தூங்குறாரு, நானும் தூங்கலாமான்னு கேட்டு வந்துட்டு அவரும் தூங்குறாரு. அவரு தூங்குறத பார்த்ததும் சனம் அனிதான்னு சொல்லிட்டு லைனா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரியோ கோவப்பட்டு சனம்லாம் தூங்குறேன்னு சொன்னா அசிங்க சிங்கமா கேட்பேன், ஆல்ரெடி அவங்க தூங்குறேன்னு சொல்லி ஒன் ஹவர் ஆகுது அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அதுல சனமுக்கும் ரியோக்கும் சின்ன சண்டை, திரும்பவும் திரும்பி திரும்பி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசுறாரு, லக்ஸுரி டாஸ்கை இந்த வாரம் ஒத்தி வச்சு அடுத்த வாரம் அந்த டாஸ்கை அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த வாரம் சுவாரஸ்யமா விளையாடினவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை செலக்ட் பண்றாங்க. யார் யாருன்னா பாலா, ரம்யா, ரமேஷ் அப்படின்னு மூணு பேரை செலக்ட் பண்றாங்க. அவங்க தான் கேப்டன்சி டாஸ்க்கு போட்டிட போறாங்க. அதுக்கப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அவங்க யாருன்னு கேட்டதும் ரியோ, ஆரி, நிஷா மூணு பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதுல எல்லாரும் சேர்ந்து நிஷாவை காப்பாத்துறாங்க. சோ ஆரியும் ரியோவும் ஜெயிலுக்குள்ள போறாங்க கோலாகலமா. ஆரி மூணாவது தடவை ஜெயிலுக்கு போறாருன்றது பின்குறிப்பு. அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கும் அறையில ரியோ ஆரி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் ஓப்பனாவே சொல்றேன், பாலா மேல ஃபுல் ஃபோக்கஸ் வைக்காதீங்க, அதுல இருந்து அப்படியே டைவெர்ட் ஆயிடுங்க, அவனோட டிராப்ல மாட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சிலமம் டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த சிலமம் டாஸ்க்ல ஆரி கொஞ்சம் சொல்லிலாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டிவி எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே பண்ணி பேர் பேரா பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாம் பண்ணி வின் பண்றவங்க அனிதாவும் ரம்யாவும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஓய்வெடுக்கும் அறையில இருந்து உங்களை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாவே ரிலீஸ் பண்றாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அனிதா, ரம்யாலாம், அஜித் உன்னை மட்டும் நைட்டு ஃபுல்லா வச்சாங்களேடா அப்படின்லாம் உசு பேத்தி விடுறாங்க. அவங்க ரெண்டு பேர் கோலாகலமா பூச்சட்டி எல்லாம் கொடுத்து வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் 10:50 ஆகுது, பாலாவும் சிவானியும் ஜாலியா விளையாண்டுருக்காங்க. அதோட இன்னைக்கு ஷோவை முடிக்கிறாங்க. நாளைக்கு ஷோ வரணுன்றதுக்காகவே கடகடனு Day 54 முடிச்சிட்டாங்க. நாளைக்கு கமல் சார் வந்து Day 55 முடிச்சிருவாரு. சூப்பர்ல. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.